அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் அனைவரும் பயன்படுத்தி வரும் மெழுகுவர்த்தி எதிலிருந்து தயாரிக்கப்படுகின்றது என்பதை பற்றி நாம் எப்போதாவது சிந்தித்திருக்கோமா? இந்த வீடியோல நாம பல நூற்றாண்டுகளாக மனிதர்கள் பயன்படுத்தி வரும் மெழுகுவர்த்தி தயாரிக்க பயன்படும் வாக்ஸ் பற்றி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. வாக்ஸ் என்று அழைக்கப்படும் மெழுகு சில குணங்களை கொண்டுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். அவை அறை வெப்பநிலையில் திடமானது மற்றும் அதிக வெப்பநிலையில் திரவமானது. இந்த மெழுகு நீர் விரட்டியாகும், அதாவது நீரில் கரையாதது. முதன்மையாக ஹைட்ரோ கார்பன் கட்டமைப்பில் உள்ளது. குறைவான நச்சுத்தன்மை, வினைத்திறன் மற்றும் குறைந்த வாசனையை கொண்டுள்ளது. இத்தகைய மெழுகை பயன்படுத்தி மெழுகுவர்த்தி மட்டுமல்லாது ஏனைய பொருட்களில் இந்த மெழுகு பயன்படுத்தப்படுகிறது. அவைகளாவன பேக்கேஜிங், பூச்சுக்கள், அழகு சாதன பொருட்கள், உணவுகள், பசைகள், மைகள், கிரையான்கள் மற்றும் பெயிண்ட்கள், பாலிஷ்கள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. முதன் முதலில் மெழுகுவர்த்தி தயாரிக்க பயன்படுத்தப்படும் மெழுகு விலங்குகளின் கொழுப்பிலிருந்து தயாரானது, அதாவது ஆட்டின் கொழுப்பிலிருந்தும் மாட்டின் கொழுப்பிலிருந்தும் தயாரிக்கப்பட்டன. அத்தகைய மெழுகுவர்த்தி கருமையான அடர்த்தியான புகையையும் மற்றும் மோசமான வாசனையையும் கொடுத்தது. பிறகு சீனாவில் முதன் முதலாக தேன் அடையிலிருந்து தயாரிக்கப்பட்டது தேன் மெழுகு. மிகவும் பொதுவான மெழுகுவர்த்தி பாராஃபினிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இது ரசாயனங்களை காற்றில் வெளியிடுகின்றது. இதனால் ஒவ்வாமை சுவாச பிரச்சனைகள் மற்றும் புற்றுநோயின் அபாயத்தை தூண்டுகின்றது. பாராஃபின் என்பது பெட்ரோலியம் தயாரிக்கும் போது கிடைக்கும் கழிவு பொருளாகும். ஆனால் தேன் மெழுகு, அதாவது பீவாக்ஸ், சுற்றுச்சூழலுக்கு மிகவும் நல்லது. 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பயன்படுத்தப்படும் வழக்கமான மெழுகுவர்த்தி மெழுகு டாலோ ஆகும். இந்த மெழுகு ஸ்பெர்ம் திமிங்கலத்தின் தலையில் கொழுப்பிலிருந்து தயாரிக்கப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சிறப்பு மெழுகுவர்த்தி பயன்பாட்டிற்காக செயற்கை மற்றும் வேதியியல் ரீதியான மெழுகுவர்த்தி உருவாக்கப்பட்டன. 2 தாவரங்கள் அடிப்படையிலான மெழுகுவர்த்தி மெழுகுகளாகும். அவைகள் சோயா மெழுகு மற்றும் பனை மெழுகு ஆகும். அவைகள் முறையே சோயாபீன் மற்றும் பாமாயில்களை ஹைட்ரஜனேற்றம் செய்வதால் கிடைக்கின்றது. ஆனால் உலக அளவில் பயன்படுத்தப்படும் மெழுகு பாராஃபின் மெழுகாகும். பிறகு தேன் மெழுகு உலகம் முழுவதும் பரவி காணப்படுகின்றது. அனைத்து வகை மெழுகுகளும் முதன்மையாக ஹைட்ரோ கார்பன்கள், விலங்குகளின் கொழுப்பு, காய்கறி மற்றும் பெட்ரோலியத்தின் தோற்றமாகும். மெழுகுவர்த்தி தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் அனைத்து மெழுகுகளின் ரசாயன கலவையும் ஒரே மாதிரியாக இருக்கும். அனைத்து மெழுகுவர்த்தி மெழுகுகளும் ஒரே முறையில் எரிகின்றன. கார்பன் இருப்பதால் மெழுகுகள் மஞ்சள் சுடரில் எரிகின்றன. மெழுகுகளில் பாராஃபின் மெழுகு, பீவாக்ஸ் என்று அழைக்கப்படும் தேன் மெழுகு மற்றும் பனை மெழுகு, சோய்வாக்ஸ் என்று அழைக்கப்படும் சோயா மெழுகு போன்றவை மட்டுமல்லாது பைன் மரங்களிலிருந்து பெறப்படும் பிசினிலிருந்து மெழுகு தயாரிக்கப்படுகிறது. அத்தகைய மெழுகை கொண்டு தயாரிக்கப்படும் மெழுகுவர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இதனால் பல நோய்களிலிருந்து விடுபட முடியுமாம். மேலும் இது போன்ற பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல்கள் வேணும்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.